மாமல்லபுரம் அருகே வெற்றியூரில் நாட்டு பட்டாசு தயாரிப்பு ஆலையில் வெடிவிபத்தில் நேற்று 12 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அந்த இடத்தின் அருகே மூட்டை மூட்டையாக மக்கள் வெடிகளை வீசிச் செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம். கலைவாணன், இந்த மாதிரியான செயல்ல பொதுமக்கள் ஈடுபடுவது எதனால்? கண்டிப்பாக அபிநயா, இப்போ அதாவது பார்த்தோம்னா நேற்றுக்கு அரியலூர் மாவட்டம் கீழப்புலூர் அருகே வெற்றியூரில் ஒரு ராஜேந்திரனுக்கு சொந்தமான வெடிகிடங்கில் வெடி விபத்து ஏற்பட்டு அதில் வந்து பார்த்தோம்னா 11 பேர் அதில் உயிரிழந்தனர். மருத்துவமனையில் சிலர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வந்து பார்த்தோம்னால் விபத்து நேற்று நடந்த நிலையில் இன்று ஒரு சில வீடுகளில் வெடிகள் வந்து பார்த்தோம்னால் வெடி மருந்து வெடி தயாரிப்பதற்கான அந்த பேப்பர் இது அனைத்தும் வைத்திருக்கப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து ஆய்வு நடத்தினார்கள். ஆய்வு நடத்தி அந்த வெடிப்பொருட்களை கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டும் என பொதுமக்கள் காவல்துறை சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த எச்சரிக்கையை அடுத்து இப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுமக்கள் வீடு வீடாக அவங்க வீட்டில் உள்ள வெடிப்பொருட்களை கட்டுக்கட்டாகவும் மூட்டை மூட்டையாகவும் கொண்டு வந்து ஒரு ஒரு குழி தோண்ட ஏற்கனவே தோண்டப்பட்ட குழி பள்ளத்தில் போட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா கீழப்பள்ளூரிலிருந்து காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு நடத்திட்டு இந்த வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதுக்கி இருக்க வைக்கப்பட்டிருக்கிறதா, பதுக்கப்பட்டிருந்தால் கொண்டு வந்து இந்த வெடிப்பொருட்களை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும், மீண்டும் நீங்கள் வைத்திருக்க கூடாது, இது மாதிரி சட்டப்படியான குற்றம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அபிநயா, பொதுமக்கள் அந்த வெடிகளை வீசிச் செல்வது காவல்துறையினருடைய சோதனையை அடுத்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கலைவாணன்.